வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ள அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி 2023 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரிகளில் அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். www.artandculture.tn.gov.in டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்ல தான் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்காக இங்க ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் அப்ளிகேஷன். இது ஒரு அரசு கல்லூரி. இந்த கல்லூரி மாமல்லபுரத்துல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர். இந்த கல்லூரியில கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே கல்லூரியின் பெயர் செலக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாமல்லபுரம் ஆல்ரெடி வந்துருச்சு. கோர்ஸ் டீடைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 இயர் டிகிரி கோர்சஸ். அப்புறம் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். B.F.A அதாவது பேச்சுலர் ஆஃப் ட்ரெடிஷனல் டிராயிங் அண்ட் பெயிண்டிங், பேச்சுலர் ஆஃப் ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர், B.Tech ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் செலெக்ஷன் த்ரூ ஒன்லி ஆப்டிடியூட் டெஸ்ட். ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட் பேஸ்ட் ஆன் த மார்க் ஸ்கோர். கவுன்சிலிங் வில் பி ஹெல்ட் இன் த காலேஜ் கேம்பஸ் ஆஸ் பர் த மெரிட் லிஸ்ட். த கேண்டிடேட் ஷால் சூஸ் த அவைலபிள் சப்ஜெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கான நெறிமுறைகளும் வழிமுறைகளும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆயிருச்சு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் கோர்ஸ் ஆஃபர்ட் கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் கோர்சஸ். B.Tech ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர், B.F.A ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர் அதாவது ஸ்டோன் ஸ்கல்ப்சர், மெட்டல் ஸ்கல்ப்சர், வுட்டு ஸ்கல்ப்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் B.F.A ட்ரெடிஷனல் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் விவரங்கள், உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா B.Tech ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் விவரம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த அனைத்து விதமான கோர்ஸுக்குமே நீங்கள் ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலன்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட வயது வரம்பு 23 வயதுக்குள்ளாடி இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் B.F.A ட்ரெடிஷனல் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் விவரங்கள், நம்பர் ஆஃப் சீட்ஸ், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. B.F.A ட்ரெடிஷனல் டிராயிங் அண்ட் பெயிண்டிங். அப்புறம் இதோட கட்டண விவரங்கள் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், ஃபெசல் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், காசன் டெபாசிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக கட்டண விவரங்கள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் வசதி, ஒர்க்கிங் அவர்ஸ், ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் பை த கவர்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப், சப்ளை ஆஃப் ஆர்ட்ஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டூர்ஸ், மியூசியம் மார்வல் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளியராக பார்த்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மெனுவிலேயே ஆர்ட் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜஸ் வரும். அந்த காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் மாமல்லபுரம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி காலேஜ் விவரங்கள், கட்டண விவரங்கள், ஃபெசிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்புறம் நம்ம இன்னைக்கு விண்ணப்பிப்பதற்காக கைட்லைன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர், அப்புறம் இனிஷியல் என்டர் பண்ணணும். ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 50 KB குள்ளாடி இருக்கணும். JPEG அல்லது JPEG PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர் இனிஷியல் உட்பட, அப்புறம் பிறந்த தேதி, இரத்த வகை, பாலினம், குடியுரிமை, மாநிலம், மதம், ஜாதி இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வி தகுதி, ஹையர் செகண்டரி, CBSE, டிப்ளமோ, டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பதவி எண், ஹையர் செகண்டரி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் ஹையர் செகண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே என்டர் பண்ணணும். அப்புறம் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் தமிழ், லாங்குவேஜ், இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க், பெற்ற மதிப்பெண்கள், வெற்றி தோல்வி அந்த மாதிரி கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. பாடவாரியாக உங்களோட அதிகபட்ச மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை இங்கே என்டர் பண்ணணும். பாஸ் ஆஃப் ஃபெயில் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோட்டல் மார்க் இங்கே என்டர் பண்ணணும். அப்புறம் மாற்றுச் சான்றிதழின் முன்பக்கம் நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். மாற்றுச் சான்றிதழின் பின்பக்க நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 1 MB இருக்கணும். JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்புறம் மதிப்பீட்டு தாள் அதாவது அட்டாச்சு அட்டஸ்ட் மார்க் ஷீட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் நிரந்தர முகவரி, தகவல் தொடர்புக்கான முகவரி எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், பாதுகாவலரின் மொபைல் நம்பர், பாதுகாவலரின் வாட்ஸ்அப் நம்பர்
அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் ஆதார் சான்று, ஆதார் கார்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். அப்புறம் விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ₹50, அதர் கேண்டிடேட்டுக்கு ₹100 சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம். விண்ணப்ப கட்டணம் வங்கி வரி ஓலையாக செலுத்த வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுத்துருக்காங்க, திருக்கலை குண்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் வங்கி வரி ஓலையாக உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அப்புறம் செலுத்திச்சுட்டு எண் மற்றும் நாள் இங்கே என்டர் பண்ணணும். உங்கள் செல்லா நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். உங்கள் செல்லானை ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். அப்புறம் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு, விண்ணப்பதாரரின் வங்கி பெயர், விண்ணப்பதாரரின் வங்கி ஐஎஃப்எஸ்சி கோட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் பணிபுரிந்த முன்னாள் அல்லது இந்நாள் படைவீரரின் மகள் மகனில் டிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்னோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் சாதி சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், வருமான சான்றிதழ், விண்ணப்பதாரரின் கையொப்பம், பெற்றோரின் கையொப்பம், இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய சைஸில் உங்கள் சான்றிதழ்களை எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, உறுதிமொழி. அதை கரெக்டாக ரீட் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்கள் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்கள் விண்ணப்ப படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் அட்மிஷனுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஆகவே கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையில் ஆர்வமுள்ள பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் தமிழக அரசின் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் காலேஜில் அட்மிஷனுக்காக விண்ணப்பித்து பயனடையலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.